இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து குவைட் ப்ளீஸ். படத்தில் மட்டும் படம் பேர் மட்டும் இல்லை, படமே குவைட் தான். ஏன்னா இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்கள், கண்ணு தெரியாத ஒரு உயிரினம், அதாவது அதுக்கு வந்து சவுண்டு வச்சு தான் வேட்டையாடும். இவங்க சத்தம் போட்டாமல் எப்படி இவங்க வந்து மறைஞ்சிருக்காங்கன்றது தான் அது வந்து எல்லாரையுமே அழிச்சிடும். இந்த கதை இவங்க இருக்கிற சிட்டியே வந்து நொறுக்கிடும். இவங்க வந்து அந்த அதுக்கு பார்க்கும் திறன் கிடையாது, வெறும் கேட்கறத வச்சு தான் அதால் பிடிக்க முடியும் மனுஷங்களை. எப்படி இவங்க சத்தம் போடாமல் அதுக்குலேருந்து தப்பிச்சு அது என்ன நடக்குதுன்றது தான் கதை. கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா வேற இருந்தது, பார்க்கலாம், சூப்பராக தான் இருந்தது. டைம் போகிறதே தெரில, கொஞ்சம் இதுவாக இருந்தது. இந்த இதுவெல்லாம் இவங்க தப்பிக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சில ஸ்டோரி இதில் வந்து சில இதுவெலாம் இருக்குது, விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க கதையெல்லாம். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், நல்லாயிருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை நான் மொத்தமாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு உள்ளே போகும்போது ஒன்றுமே புரியாது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் அந்த அட்வென்ச்சர் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் எப்படி இவங்க இது பண்ணுறாங்கன்றதை நீங்கள் உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம், அப்போ தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மொத்தத்தையும் சொல்லிட்டேன்னா என்ன, இது மொத்தமே சொல்லிட்டாங்களேன்னு கதை உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்கள் சுவாரஸ்யமாக உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு கதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்தவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம வீடியோ போட முடியும். நீங்கள் என்ன அதே மாதிரி என்ன கமெண்ட் செக்ஷனில் வீடியோ போடுறீங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்டர் போடணுமா, என்ன ட்ரிப் மூவி போடணும், உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மூவி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மூவியை வந்து நான் போடுறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த மூவிக்கு போகலாம். இந்த மூவியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரேட்டிங்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து நான் ரேட்டிங் கொடுக்குறது வந்து இதுக்கு 10 நான் 8 ரேட்டிங் கொடுப்பேன், நல்லா தான் இருக்குது. வாங்க அடுத்த மூவிக்கு போகலாம். நம்ம அடுத்த பார்க்க போகிற படம் ஹிஸ்டாரிக்கல் த லாஸ்ட் கீ. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து தெரியாதனமாக வந்து ஒரு ஆவியை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து கையெல்லாம் வந்து கீயாக இருக்கும். இந்த ஆத்மாவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் வந்து ஒரு கீயாக வச்சு ஒரு ஆத்மாவையும் லாக் பண்ணிவிடும். இவங்க தவறுதல வந்து இதில் வந்து விடுவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நல்லா நடக்குது அதெல்லாம் தான் கதை. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதில் வந்து பேய்ங்க பேசுகிறது எல்லாமே கேட்கும், புரியும். இவங்க போய்ட்டு இவங்க வேலையே என்னென்னா பேய்ங்களை போய்ட்டு தேடி போய்ட்டு அந்த கிளியர் பண்ணுறது. இவங்களோட சின்ன வயசில் தவறுதெல்லாம் வந்து ஒரு பேயை திறந்து விட்டுருக்காங்க. அது கையெல்லாம் கீயாக இருக்குது, அதை தெரியாதமாக திறந்து விட்டுட்டாங்க. அது வந்து எல்லா இவங்களும் அப்பா வந்து இவங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க சின்ன வயசில். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ வந்து பேய் இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, உனக்கு இருக்கிற திறமை வந்து எனக்கு தெரியும், உங்கள் அப்பா கிளியை யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நீ யாருக்கிட்டையுமே சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அதை வந்து அவங்க அப்பா கையில் அடிக்கடிக்கு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, பேய்களை பார்க்குறது நான் அவர் நம்ப மாட்டார், அடித்து சித்திரவதை பண்ணி துன்புறுத்துவார். அப்போ தான் கீழே வந்து கிரவுண்டில் ஒரு ரூமில் போட்டு அடிச்சிடுவார். அங்கே தான் தவறுதெல்லாம் ஹீரோயின் போய்ட்டு அந்த பேயை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து தான் இவங்களை வந்து என்ன நடக்குதுன்றது தான். இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுனால வீட்டை விட்டு திடீர்னு ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்தவங்க வந்து 60 வரை ஆகிடும். இவங்க வந்து பேய்களை கிளியர் பண்ணுறது அதெல்லாம் இப்போ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கால் வருது, எங்கள் பேய் இருக்கிற இடம் அட்ரஸை வந்து நோட் பண்ணுறாங்க. அட்ரஸை நோட் பண்ணும்போது இவங்க ஒரே ஷாக் ஆகுறாங்க. அந்த என்ன பார்த்தா இவங்க ஃபஸ்ட் இருந்த சின்ன வயசில் இருந்த வீடு அது. அந்த வீடுக்கு போகிறாங்க, போயிட்டு அது நான் தான் ரிலீஸ் பண்ண பேய் அது இது அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாங்க. அடுத்ததாக அந்த ஹீரோயினோட தம்பி இருப்பார்ல, அவங்க தம்பிக்கு வந்து 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள ஒரு பொண்ணு வந்து அது வந்து மாட்டிப்பாங்க, அதில் மாட்டி அந்த பேய் வந்து அவங்களையும் லாக் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஹீரோயினையும் வந்து லாக் பண்ணிடும். அடுத்தது ஹீரோயின் வந்து அந்த பேய்ங்க உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. உடல் மட்டும் தான் அப்படி இருக்கும், அப்படியே மயக்கம் போட்டு பேய்ங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. எப்படி போயிட்டு அவங்கள வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஸ்டோரி. வந்து ஸ்டோரி நல்லாவே போயிட்டுருக்கு, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணணும், ஏன்னா ரொம்ப கதை அருமையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். அடுத்த மூவியோட பேர் இது என்னன்னு இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் கடைசியாக சொல்லிக்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சதுனால தான் உங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தான் மூவி போகணுன்னு தோணுச்சுன்னா அந்த மூவியை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த மூவியை போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மூவி வேணுமோ அது கேளுங்க. நீங்கள் கேட்குற மூவியை நான்